गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात परब्रह्म तत्मे श्री गुरुवे नमः। कांची परिवार तिरुविगले शरणम लोक नमस्कारम। இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் 1953 என்கிற யூடியூப் சேனலுக்காக ஐப்பசி மாதத்திற்கான சிறப்பு பலன்கள் என்கிற தொடரிலே இப்போது கடகராசிக்கு உண்டான பலன்களை பற்றி ஒரு சில நிமிடங்கள் சொல்லலாம் என்று இருக்கிறேன். பேரன்பிற்குரிய கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன், அது நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் மாதம், பூச நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திலே பிறந்த கடகராசிக்காரர்களே, எதை செய்தாலும் உடனடியாக செய்துவிட வேண்டும், அதையும் நன்றாக செய்ய வேண்டும், நன்றாக செய்தாலும் அதை எல்லோரும் பாராட்டும்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு சித்தாந்தத்தை உள்ள கொண்டவர்கள் நீங்கள். அதே போல எதை செய்தாலும் உடனடியாக செய்துவிட வேண்டும் என்று ஆவலோடு இருப்பவர்கள். உங்களுடைய தனஸ்தானம், சுகஸ்தானம், நேத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தற்போது கேந்திரமேரி துலாத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி, ராசிக்கு திரிகோணங்களிலோ அல்லது கேந்திரங்களிலோ அமர்ந்திருந்தால் கெட்ட பலன்களை செய்யாது என்று தைரியமாக நம்பலாம். அதோடு கூட அந்த வீடு சத்துருஸ்தானமாக இருந்தாலும் சரி, அல்லது சமஸ்தானமாக இருந்தாலும், எந்த ஸ்தானமாக இருந்தாலும் சரி, அது கேந்திரமாக திரிகோணமாக அமைந்து விட்டால் அது மிக மிக நல்ல பலன்களை தான் கொடுக்கும் என்று சொல்லலாம். சரி, அப்படியானால் இப்போது 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய 4ஆம் வீட்டில் கேந்திரம் அமைந்தினாலே எனக்கு என்னென்ன நல்ல நன்மை நடக்கும் என்று சொன்னால், சில பேர் தலைவலியாலே அவதிப்பட்டு கொண்டிருப்பார்கள், கண் பார்வையிலே கோளாறுகள் ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு எல்லோருக்கும் இப்போது கண் பார்வைக்கு சரியான வைத்தியம் செய்து கொண்டால் நிச்சயமாக சரியாகிவிடும். தலைவலி இருப்பவர்கள், அதாவது மைக்ரேன் என்று சொல்லக்கூடிய தலைவலி உள்ளவர்கள், மற்றபடி உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள் எல்லாம் கூட இப்போது மருத்துவமனைக்கு சேர்ந்து வைத்தியம் செய்து கொண்டால் அது சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. 2ஆம் வீட்டுக்கு அதிபதி 4ஆம் வீட்டில் கேந்திரமேறி இருப்பதனாலே தனஸ்தானம் என்று சொல்லுகின்ற வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறவர்கள் சூரிய பகவான் நல்ல வருமானம் நன்றாக வரும். இந்த மாதம் நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அந்த வருமானம் வரும். இதுவரையில் வராதிருந்த பணம், எப்போதும் முதலீடு செய்து மெச்சூரான பணம் எல்லாம் கூட வட்டி அசலோடு இப்போது உங்களுக்கு கை நிறைய பணமாக வந்து சேரும். முதலீடுகளில் இருந்து வட்டியோ அல்லது டிவிடெண்டோ வருவதாக இருந்தாலும் அது 2 நாட்களாக வராமல் இருந்தால் இப்போது வந்துவிடும். மற்ற வழிகளிலே நீங்கள் செய்யும் வேலைகளிலே அல்லது தொழிலோ வியாபாரத்திலோ நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த தடவை வந்து பலன்கள் நன்றாக ஏற்படும். யார் யாருக்கு எப்படி இருக்கும் என்று ஆரம்பத்தில் இருந்து பார்க்கலாம். குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும்? குழந்தைகளுக்கு நன்றாக இருக்கும், அதை பற்றி ஒரு குறையும் இருக்காது. அதாவது சில குழந்தைகள் உடம்பு சரியில்லாமல் இருந்திருந்தால் கூட அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கூட இப்போது இந்த மாதத்திலே சரியாகிவிடும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுக்கடுத்தது மாணவர்கள், மாணவர்கள் வந்து வித்யாஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு அதிபதி கேந்திரமேறி இருப்பதனால மிக நன்றாக படிப்பார்கள். அதாவது கம்ப்யூட்டர் சம்பந்த படிப்பு படித்து கொண்டிருப்பவர்களுக்கு கல்லூரியில் இடம் கிடைக்காமல் இருந்திருந்தால் இப்போது கல்லூரியில் இடம் கிடைக்கும். எந்தெந்த கோர்ஸ் விரும்புகிறாரோ அந்த கோர்ஸ் எல்லாம் கிடைக்கும். அவள் நன்றாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதோடு கூட இப்படி படிப்பதற்கான பண வசதியும் நன்றாக கிடைக்கும். ஆகியனால மாணவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒரு லாபகரமான மாதமாக அமையும். பொதுவாக வியாபாரிகளுக்கு, சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் நடைபாதை வியாபாரிகள் அல்லது பெரும் தொழிலதிபர்கள் யாராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு வியாபாரம் இந்த மாதம் கொஞ்சம் நன்றாக இருக்கும். எதிர்பார்த்தவர்களும் பலன்கள் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் அதிகமாக வந்து சேர்வார்கள். விநியோகஸ்தர்கள் தானாக வழி வந்து தங்களுடைய பொருட்களை வாங்கி செல்வார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கடின உழைப்போடு கூட தொழில் செய்பவர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் மிக நன்றாக இருக்கிறது. தொழில் உள்ளவர்களுக்கு சிறப்பாக மிக நன்றாக இருக்கும். அதோடு கூட சில பேர் வந்து இதுவரையில் வீடு வாங்காது இருப்பவர்கள் இப்போது வீடு வாங்குவதற்கு ஒரு நல்ல ஒரு நேரமாக இது அமைகிறது. கடகராசி தற்போது குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறதுனாலே தாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பண வருமானம் வந்து மிக நன்றாக இருக்கும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மேற்கொண்டு வயதானவர்களுக்கும் எப்போதும் உள்ளது போல அவர்கள் சாதாரணமாக இருப்பார்கள், அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதோடு கூட சில பேர் தாயாருடைய உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருந்தால் அவர்களுக்கு தாயாருடைய உடல்நிலை சரியாகும். சில பேர் பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனங்கள் வாங்குவார்கள், அல்லது சில பேர் தன்னுடைய பழைய வாகனங்களில் இருக்கின்ற குறைபாடுகள் எல்லாம் சரி செய்து சர்வீஸ் செய்து நன்றாக வைத்துக் கொள்வதற்கு இது ஒரு நல்ல நேரமாக அமைகிறது. சில பேர் தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருப்பார்கள்,
அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த டென்ஷன் என்று சொல்லுகின்ற மன அழற்சி, இந்த டென்ஷன் எல்லாம் நீங்கி இந்த மாதத்திலே வந்து டென்ஷன் இல்லாத ஒரு நல்ல மாதமாக அமையும். தூக்கம் வராமல் சிரமப்பட்டு மாத்திரை போட்டு கொண்டவர்கள் எல்லாம் கூட இந்த மாதம் நன்றாக தூங்குவார்கள், ஒரு மன நிம்மதி கிடைக்கும். பிபி பேஷண்டாக இருப்பவர்கள் சில பேருக்கு நார்மலான ஒரு ஸ்டேஜ் வந்து சேரும். அதே போல் சுகர் பேஷண்டாக இருப்பவர்களுக்கு சாதாரணமாக நார்மலாக இருக்கும். அதற்காக எந்த பிரச்சனையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதனாலே ஆனால் தொடர்ந்து மருந்து சாப்பிடுவோம், சாப்பிட்டு கொண்டு தான் இருக்க வேண்டுமே தவிர திடீரென்று ஏற்றமோ இறக்கமோ எந்த விதமான தொந்தரவும் யாருக்குமே ஏற்படாது. ஆகினாலே இந்த மாதம் எல்லாருக்குமே ஒரு வந்து ஒரு பொன்னான மாதமாக இருக்கும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். தங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் எல்லோரும் தாங்கள் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் எல்லோருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லவும். ஜெய் ஜெய் சங்கர், ஹரஹர சங்கர, கருவம்பாக்கம் சீனிவாசன், பொழிச்சுள்ளோம்.